அனைவருக்கும் வணக்கம். உத்தரப்பிரதேஷ் ஹத்ராஸ் பகுதியில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு 39 வயசான பஞ்சாபி சிங் அப்படின்ற ஒரு நபர் போகிறாரு. அங்கே போயிட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய அப்பாவை, என்னுடைய அம்மாவும், இப்போ அவங்களுக்கு 70 வயசு, என்னுடைய அம்மாவும் என்னுடைய அண்ணங்க ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க 3 பேரும் தான் ஒன்றா சேர்ந்து கொலை பண்ணி வீட்டுக்குள்ளே புதைச்சிட்டாங்க, நீங்கள் வந்து அந்த பாடியை மீட்டுட்டு அவங்க எல்லாத்தையுமே கைது பண்ணணும் அப்படின்னு போலீஸ்கிட்ட அவர் சொல்கிறாரு. ஆனால் அதை கேட்ட போலீஸ்காரங்க அதை நம்பலை, அவரை நம்பலை, அதை சீரியஸாக எடுத்துக்காமல் அவர் அங்கேருந்து அனுப்பிச்சிடுறாங்க. ஆனால் பஞ்சாபி சிங் சும்மா விடலை. அதுக்கு அடுத்த நாளே அந்த மாவட்டத்துடைய கலெக்டரை மீட் பண்ணி அதை பற்றி சொல்கிறாரு. அதை கேட்ட கலெக்டருக்கு இவர் பேச்சில் உண்மை இருக்குது, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை என்குயரி பண்ண அந்த மாவட்டத்துடைய எஸ்பி நிதின்குமாருக்கு ஆர்டர் போகிறாரு. இந்த மாதிரி இவர் இந்த மாதிரி சொல்கிறாரு, இந்த கேஸை நீங்கள் எடுத்து என்குயரி பண்ணுங்கள், ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து என்குயரி பண்ணுங்கள், இந்த கேஸுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க அப்படின்னு நிதின்குமாருக்கு ஆர்டரை பாஸ் பண்ணுறாரு. அந்த ஆர்டரை ரிசீவ் பண்ண எஸ்பி நிதின்குமாரும் பஞ்சாபி சிங்கை நேராக அழைச்சி என்குயரி பண்ணுறாரு. அதன் பிறகு அந்த கேஸ் பற்றின ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு நேராக பஞ்சாபி சிங்குடைய வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் அவருடைய அம்மா இருக்காங்க, ரெண்டு அண்ணங்களும் அங்கே தான் இருக்காங்க. அவருடைய அம்மா பேர் ஊர்மிளா, வயசு 70. அவங்கக்கிட்ட என்குயரி பண்ணுறாங்க, இந்த மாதிரி உங்களுடைய கடைசி பிள்ளை, 3வது பிள்ளை உங்கள் மேலே கேஸ் கொடுத்துருக்காரு, உங்கள் கணவரை நீங்கள் தான் கொலை பண்ணுன்னு அவர் சொல்லியிருக்காரு, இது உண்மையா, உங்கள் கணவர் எங்கே போனார், அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஊர்மிளா கிட்ட முதற்கட்ட என்குயரி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஊர்மிளா என்ன சொல்கிறாங்கன்னா, கடந்த 1994 வருஷம் என் கணவர் வீட்டை விட்டு ஓடி போயிட்டார், எனக்கு மொத்தம் 3 பிள்ளைங்க, அவருக்கு வேறொரு பெண்ணோட பழக்கம் இருந்துச்சு, அந்த பொண்ணை கல்யாணம் செஞ்சுக்க அவர் வீட்டை விட்டு ஓடி போயிட்டார், அவரை பக்கத்து சிட்டியில் பார்த்ததா அவருடைய நண்பர்கள் சில பேர் வந்து சொன்னாங்க, அவர் உண்மையிலேயே வீட்டை விட்டு தான் ஓடி போனார், அவர் ஓடி போயிட்டு 30 வருஷம் ஆச்சு, இப்போ வரைக்கும் நான் தான் என்னுடைய 3 பசங்களையும் வளர்த்துட்டு வர்றேன், என் பையன் சொல்கிறது உண்மையே கிடையாது, அவனுக்கு பைத்தியம் பிடிச்சி போச்சு, அவர் சொன்னது உண்மை கிடையாது அப்படின்னு ஊர்மிளா சொல்கிறாங்க. ஆனால் ஊர்மிளாவுடைய அந்த பேச்சில் உண்மைத்தன்மை இல்லை, அவங்க ஏதோ பொய் சொல்கிற மாதிரி அந்த எஸ்பிக்கு தெரியுது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த கேஸை ஃபர்தராக என்குயரி பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சாபி சிங் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அப்பா பேர் புத்தா சிங், அவர் கொண்டு இந்த வீட்டுக்குள்ளே தான் புதைச்சிருக்காங்க, ரெண்டு இடத்துல புதைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஒன்று வீட்டுடைய வாசப்படி, இன்னொன்று வீட்டுடைய பெட்ரூம், இந்த ரெண்டு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல தான் எங்கள் அப்பாவை கொலை பண்ணி புதைச்சிருக்காங்க, நீங்கள் எங்கே தோண்டி பாருங்கள், தோண்டி பார்த்தா பாடி வெளியே வரும், உங்களுக்கே உண்மை புரியும் அப்படின்னு பஞ்சாபி சிங் சொல்கிறாரு. அதை கேட்ட எஸ்பியும் அவருடைய மேல் அதிகாரிகளுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்குண்டான பர்மிஷனை வாங்கிட்டு அந்த வீட்டை தோண்ட முடிவு பண்ணுறாரு. வீட்டை தோன்றவங்க ஃபாரன்சிக் டீமோட டைரெக்டாக அந்த வீட்டுக்கு போகிறாரு. ஆனால் பஞ்சாபி சிங்குடைய ரெண்டு அண்ணங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க ரெண்டு பேருமே அந்த வீட்டை தோண்ட விடாமல் தடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் வீடு வந்து பாரம்பரியமான ஒரு வீடு, அந்த வீட்டை தோண்டக்கூடாது, நாங்கள் தோண்ட விட மாட்டோம் அப்படின்னு அவங்க தடுக்கிறாங்க. அங்கே போன போலீஸ் அதிகாரியை கூட சண்டை போடுறாங்க. அப்போ இந்த எஸ்பி என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இப்படி நீங்கள் தடுக்கக்கூடாது, நாங்கள் வீட்டை தோண்டி பார்க்க வேண்டியது எங்களுடைய கடமை, உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியது எங்களுடைய கடமை, நாங்கள் வீட்டை தோண்டி பார்க்குறோம், சப்போஸ் அந்த இடத்துல பாடி இல்லை அப்படின்னா பஞ்சாபி சிங் மேலே நியூசன்ஸ் கேஸ் போட்டு அவரை உள்ள தள்ளுவோம், மற்றபடி நீங்கள் இந்த மாதிரி தடுக்கக்கூடாது, வழி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட சொல்கிறாரு. அப்போ இந்த ரெண்டு பேர்த்தாலையும் மேற்கொண்டு எதுவும் பண்ண முடியல, போலீஸும் அங்கே போகிறாங்க, தோன்ற ஆட்களும் அங்கே போகிறாங்க. முதற்கட்டமாக அந்த வீட்டுடைய வெளியே வறண்ட பக்கத்தில் இருக்க வாசப்படியில் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தோன்ற அதே சமயத்தில் அந்த கிராமத்தில் இருக்க எல்லா மக்களுமே அங்கே போகிறாங்க. ஏன்னா இந்த விஷயம் அந்த கிராமம் முழுக்க பரவ ஆரம்பிக்குது, எல்லா மக்களும் அங்கே போகிறாங்க. அதே மாதிரி நியூஸ் சேனலும் அங்கே போகிறாங்க, அதை லைவாக வந்து கவரேஜ் பண்ணுறாங்க, லைவாக வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே அந்த இடத்துல பாடி இருக்கா பாடி இருக்கா அப்படின்னு ரொம்ப ஆர்வலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு வாசப்படியில் 6 ஆழத்தில் தோன்றுறாங்க, ஆனால் அங்கே பாடி கிடைக்கல. அதுக்கடுத்து 1 எக்ஸ்ட்ரா தோன்றுறாங்க, மொத்தமாக 7 தோன்றுறாங்க, அப்பையும் பாடி கிடைக்கல. இப்போ உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்குது, அதே மாதிரி எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது. ஏன்னா அதுக்கடுத்து இருக்க போகிறது பெட்ரூம், ஒருவேளை பெட்ரூமில் பாடி இருக்குமோ, கண்டிப்பாக அங்கே தான் இருக்கும் அப்படின்னு எல்லா மக்களுமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. தோன்ற ஆட்களும் அதுக்கடுத்து டைரெக்டாக அந்த வீட்டுடைய பெட்ரூம்குள்ளே போகிறாங்க, அங்கே போயிட்டு தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. தோண்டும் போதே கரெக்டாக 4 ஆழத்தில் தோண்டும் போதே உள்ளேருந்து வாசனை வர ஆரம்பிக்குது, அதுக்கடுத்து மேற்கொண்டு தோன்றுறாங்க. அப்படி தோண்டும் போது சரியாக 6 ஆழத்தில் ஒரு மனிதனுடைய எலும்புக்கூடு கிடைக்குது, பெட்ரூம்குள்ளே ஒரு மனுஷனுடைய எலும்புக்கூடு கிடைக்குது. அப்போங்கிறக்க போலீஸ்காரங்களுக்கு புரிஞ்சு போகுது, பஞ்சாபி சிங் சொன்னது உண்மைதான், இங்கே கிடக்கிற இந்த ஆள் வந்து புத்தம் சிங்,
பஞ்சாபி சிங்குடைய அப்பா. அவர் சொன்னதான் உண்மை, இவரை கொலை பண்ணி தான் வீட்டுக்குள்ளே போச்சிருக்காங்க அப்படின்னு போலீஸ்க்கு நல்லா புரிஞ்சு போகுது. அதே சமயத்தில் பார்த்தோம்னா பஞ்சாபி சிங்குடைய ரெண்டு அண்ணங்களுமே அந்த ஸ்பாட்லேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாங்க, ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் போலீஸ்காரங்க விடாமல் அவங்கள துரத்தி பிடிச்சி ரெண்டு பேர்த்தையுமே கைது பண்ணுறாங்க. அதே மாதிரி ஊர்மிளாவையும் கைது பண்ணுறாங்க. ஃபாரன்சிக் டீம்காரங்களும் அந்த பாடியை மீட்டு லேபுக்கு கொண்டு போகிறாங்க. அந்த லேபில் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பஞ்சாபி சிங்குடைய டிஎன்ஏ, அதே மாதிரி அந்த எலும்புக்குடியில் இருக்க டிஎன்ஏ ரெண்டுத்தையும் எடுத்து மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அது ரெண்டுமே எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது. அது மூலமாக இறந்து போனது புத்தம் சிங் தான், அவரை கொலை பண்ணது இவங்க தான் அப்படின்னு போலீஸ்க்கு நல்லா புரிஞ்சு போகுது. அதுக்கடுத்து ஊர்மிளா பஞ்சாபி சிங்குடைய ரெண்டு அண்ணங்க அப்படின்னு மொத்தம் மூணு பேர்த்தையுமே என்குயரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஸ்டீலில் மாற்றி மாற்றி கேள்வியெல்லாம் கேட்டு என்குயரி பண்ணுறாங்க. அப்படி என்குயரி பண்ணும்போது அவங்க மூணு பேருமே உண்மை ஒத்துக்கிறாங்க. நாங்கள் மூணு பேரும் தான் ஒன்றா சேர்ந்து எங்கள் அப்பாவை கொலை பண்ணோம், கொலை பண்ணி புதைச்சோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஏன் கொண்டீங்க, எப்படி கொண்டீங்க அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. அப்போ ஊர்மிளா 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த கதை எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாங்க. அதன்படி பார்த்தோம்னா புத்தம் சிங், ஊர்மிளா இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி. இவங்களுக்கு மொத்தம் மூணு பிள்ளைங்க, மூணுமே பசங்க. மொதல் பையன் பேர் முகேஷ், ரெண்டாவது பையன் பேர் பிரதாப், மூணாவது பையன் பேர் பஞ்சாபி சிங். இப்படி மொத்தம் மூணு பசங்க. இவங்க எல்லாருமே கிராமத்தில் இருக்காங்க, அது அவங்களுடைய சொந்த வீடு. அந்த கிராமத்தில் புத்தாவுக்கு சொந்தமான விவசாய இடம் இருக்குது. அங்கே அவர் விவசாயம் பார்த்துட்ருக்காரு. பணம் அதிகமாக கிடையாது, சொந்த வீடு, வாழ்க்கை வந்து நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. ஆனால் பணம் வந்து அதிகமாக கிடையாது. இதில் பார்த்தோன்னா ஊர்மிளா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க. சொல்லப்போனால் அந்த கிராமத்தில் அவங்களுடைய அழகு அடிச்சிக்க ஆளே கிடையாது, எந்த ஒரு பெண்ணும் கிடையாது. அவ்வளோ அழகாக இருப்பாங்க, லட்சணமாக இருப்பாங்க. அதுதான் புத்தம் சிங்க்கு எமனாகுது. என்னென்னு பார்த்தோன்னா அதே கிராமத்தில் ரன்வீர் அப்படின்ற ஒரு ஜமீன் இருக்கான். 30 வருஷம் முன்னாடி அப்படின்றபோது அது ஜமீன்லாம் அங்கே இருப்பாங்க. துரை அப்படி சொல்லக்கூடிய ஜமீனுடைய ஆட்சி காலம் அது வந்து 1994-92 அந்த மாதிரியான காலகட்டம். ஸோ ஜமீன்ஸ் எல்லாம் அங்கே இருப்பாங்க. அப்படி தான் அதே ஊரில் ரன்வீர் அப்படின்ற ஒரு ஜமீன் இருக்கான். அவனுக்கு அந்த ஊரில் ஏகப்பட்ட செல்வாக்கு. அவனை பார்த்தா எல்லாரும் பயப்படுவாங்க. அதே மாதிரி மரியாதையும் அதிகமாக கொடுப்பாங்க. அவங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, செல்வாக்கு இருக்குது, ஒரு பெரிய மாளிகை இருக்குது. அவனுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவனுக்கும் பிள்ளைங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த ஜமீன் வீட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஊர்மிளா வேலைக்கு போகிறாங்க, ஒரு வேலைக்காரியாக வேலைக்கு போகிறாங்க. அப்போ இவங்களுடைய அழகை பார்த்த ரன்வீர் ஆசைப்படுறான். இப்போ ஏற்பட்ட ஒரு அழகான பொண்ணு தான் கூட இருக்கணும், தன்னுடைய அறையில் இருக்கணும் அப்படின்னு அவன் ஆசைப்படுறான். அதனால் தனக்கு தெரிஞ்ச சில கையாட்கள் மூலமாக அந்த பெண்ணை தன்னுடைய அறைக்கு வர வச்சு அவங்கக்கிட்ட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறான். ஊர்மிளாவும் நெருங்கி பழகிறாங்க. ஏன்னா ஊர்மிளா மனசில் ஒரு மிகப்பெரிய ஆசை இருக்குது. என்னென்னா புத்தம் சிங்கிட்ட கையில் காசு கிடையாது, அவர் ஒரு சாதாரண ஆள் மட்டும்தான். ஸோ தனக்கு வந்து வசதி படைத்த ஒரு ஆண் வேணும், ஒரு கணவன் வந்து வேணும், நிறைய பணம் வேணும், நிறைய சொத்து வேணும் அப்படின்னு சொத்துக்காக அவங்க ஆசைப்படுறாங்க. அதனால தான் சொத்து அதிகமாக இருக்க ரன்வீர் சிங்கிட்ட அவங்களும் நெருங்கி பழகிறாங்க. பணத்துக்காக அவங்ககிட்ட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் அதே அரண்மனையில் யாருக்கும் தெரியாமல் உறவு வச்சுக்கிறாங்க. ஆனால் இந்த ரன்வீர் என்ன பண்ணுறேன்னா அவருக்கு இருக்க பிள்ளைங்க எல்லாத்துக்குமே வயசு வந்து அதிகமாயிருச்சு. ஸோ தான் பிள்ளைங்களுக்கு இது தெரிஞ்சால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டைரெக்டாக ஊர்மிளாவுடைய வீட்டுக்கே போயிட்டு அவங்க கூட உறவு வச்சுக்கிறாரு. அப்படி அவர் அந்த வீட்டுக்கு போகும்போதெல்லாம் ஊர்மிளா என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய மூணு பசங்களையுமே வெளியே அனுப்பிட்டு, வெளியே விளையாட போங்க அப்படின்னு வெளியே அனுப்பிட்டு ரன்வீர் கூட உறவு வச்சுக்கிறாங்க. அந்த உறவை பற்றி அந்த கிராமத்தில் இருக்க எல்லாத்துக்குமே தெரிய வருது. ஆனால் ஊர்மிளா அதை பற்றியெல்லாம் கவலைப்படவே இல்லை. ஊர்மிளா ரொம்ப தெளிவாகவும் யோசிக்கிறாங்க. ரன்வீர்கிட்ட உறவு வச்சுக்கும் போதெல்லாம் உறவு மட்டும் வச்சுக்காமல் அவங்ககிட்ட ஆசை வாத்தி, அதாவது ஆசைப்படுற மாதிரி பேசி பேசி ரொம்ப அன்பாக பேசி பேசி சில சொத்துக்களையும் வளைச்சி போடுறாங்க. 70 ஏக்கர் நிலத்தை வந்து வளைச்சி போடுறாங்க. அதே மாதிரி அளவுக்கு அதிகமான தங்கம் மற்றும் பணத்தையுமே வந்து அவங்க வாங்குறாங்க. அதையும் தாண்டி புத்தா சிங்குடைய பாடி கிடச்சதில்ல வீடு, அந்த வீடு கூட ரன்வீர் கட்டி கொடுத்ததான். அவ்வளோ பெரிய வீட்டையும் வந்து ஊர்மிளாக்காக அவன் கட்டி கொடுக்குறான். அவ்வளோ தூரம் ஊர்மிளாவுடைய அளவுக்காக அவன் செலவு பண்ணுறான். அது எல்லாமே அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுக்கும் தெரிய வருது. அதே மாதிரி புத்தம் சிங்க்கும் அது தெரிய வருது. ஆனால் புத்தம் சிங் கோவப்படுறானே தவிர எதிர்த்து பேச அவனுக்கு தைரியம் இல்லை. ஏன்னா ரன்வீர் வந்து அந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய ஆள், அவன் வந்து ஒரு ராஜா மாதிரி. அவனை எதிர்த்து பேசினா கண்டிப்பாக கொன்றுவான்னு புத்தம் சிங்க்கு நல்லா தெரியும். அதே மாதிரி பலமுறை ரன்வீர் சிங்கை தன் வீட்டில் தன் மனைவியோட ஒன்றா பார்த்தும் கூட புத்தம் சிங் எதுவும் பேசலை. ஏன்னா எதிர்த்து பேச அவனுக்கு தைரியம் இல்லை, மனசு ஃபுல்லாக பயந்தா இருக்குது. இப்படியே வந்து நாட்கள் போயிட்டுருக்கு. ஆனால் நாட்கள் போக போக அந்த ஊரில் இருக்க மக்கள் சொந்தக்காரங்க அப்படின்னு எல்லாருமே புத்தம் சிங்கை ரொம்ப கேவலமாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க.
மனைவியை கூட்டி கொடுத்து அந்த ஜமீன்தாருக்கு கூட்டி கொடுத்து நிறைய பணம் சம்பாதிக்க அந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்னு எல்லாருமே காதுபட ரொம்பவே கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ புத்தம் சிங்கால் அதை தாங்க முடியலை, அவனுக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறான்னா தன் மனைவியை திட்டி அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ கூட ரன்வீர் எதிர்த்து அவனால் எதுவும் பண்ண முடியலை, தன் மனைவியை தான் அவன் திட்டுறான். நீ இந்த மாதிரி ஏன் பண்ணுற, எதுக்கு பண்ணுற அப்படின்னு அப்போ அவங்கள திட்டுறான், அடிக்கிறான், டார்ச்சர் பண்ணுறான். அப்போது ஊர்மிளாவால் அதெல்லாம் தாங்க முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ரன்வீர் சிங் கிட்ட அதை சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் புருஷன் வந்து திட்டுறான், அடிக்கிறான், என்ன டார்ச்சர் பண்ணுறான், என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, தூங்க முடியல அப்படின்னு ரன்வீர் சிங் கிட்ட அவங்க சொல்கிறாங்க. அதை கேட்ட ரன்வீர் சிங்கும் சரி ஓகே அவனை ஒழிச்சு கட்டிடலாம், அவன் இருக்கதும் இல்லாததும் ஒன்று தான், உன் புருஷனை கொன்றலாம், காலம் முழுக்க உடக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்மிளா கிட்ட அவை சொல்கிறான். அதுக்கு ஊர்மிளாவும் சரியாக சொல்கிறாங்க. அதே மாதிரி ஊர்மிளாவுடைய மூத்த பசங்க ரெண்டு பேரும் அதுக்கு சரியாக சொல்கிறாங்க. அவங்களுக்கு அப்போயே வயசு 21-19, அவங்களும் பணத்துக்கு வந்து அடிமையிட்டாங்க. அவங்க கேட்கும் போதெல்லாம் ரன்வீர் சிங் வந்து பணத்தை வந்து வாரி அரைச்சி கொடுத்துட்ருக்காரு. அதனால் அவங்களுக்கு கூட தன்னுடைய அப்பா தேவை கிடையாது, ரன்வீர் சிங் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க மனசுலேயும் ஒரு கெட்ட எண்ணம் வந்து உதிக்குது. ஆக மொத்தமாக ஊர்மிளா, பிரதீப், முகேஷ் அவங்க மூணு பேர், அப்புறம் ரன்வீர் சிங் அப்படின்னு மொத்தம் நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து புத்தா சிங்கை கொலை பண்ண முடிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த பஞ்சாபி சிங்க்கு வயசு பார்த்திங்கன்னா வெறும் 9 மட்டும்தான். அந்த சின்ன பையனாக இருக்கான், அவனுக்கு அப்போது எதுவும் தெரியலை. இப்போது இவங்க நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து கொலை பண்ண முடிவு பண்ணுறாங்க. அதன்படியே கடந்த 30 முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு நாள் இரவு புத்தா சிங் வீட்டில் தூங்கிட்டு இருக்கான். அப்படி தூங்கும்போது இவங்க நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த அறைக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு தூங்கிட்டுருக்க புத்தா சிங்குடைய கழுத்தை வந்து நெரிச்சு, நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து நெரிச்சு அவரை கொலை பண்ணுறாங்க. அப்படி கொலை பண்ண பின்னாடி அந்த வீட்டுடைய பெட்ரூம்குள்ளேயே குழி தோண்டி அவரை அதே ஸ்பாட்டில் புதைக்கிறாங்க. வெளியே கொண்டு போனால் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லிட்டு அதே வீட்டுக்குள்ளே போட்டு புதைக்கிறாங்க. அதை யாருக்கும் தெரியாமல் பண்ணுறாங்க. இப்படி அவர் கொலை பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஊர்மிளா நாடகமாட ஆரம்பிக்கிறாங்க. என் கணவரை காணாம, அவர் வந்து எங்கே போயிட்டாரு அப்படின்னு அவங்க நாடகமாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஊர் மக்களும் அதை நம்புகிறாங்க. ஏன்னு பார்த்தோன்னா ஊர்மிளாவுக்கும் ரன்வீர் சிங்க்கும் பழக்கம் இருக்குது. அந்த பழக்கம் அந்த ஊரில் இருக்க எல்லா மக்களுக்கும் தெரியும். அவங்க புத்தம் சிங்கை வந்து ரொம்ப கேவலமாக பேசினாங்க. அந்த அவமானம் தாங்க முடியாமல் தான் அவன் ஊரை விட்டு ஓடி போயிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு அந்த மக்களும் அதை நம்புகிறாங்க. இவங்களுக்கும் அது ரொம்ப சாதகமாக போகுது. அதன் பிறகு அவரை பற்றி யாரும் எதுவும் கேட்கல. இந்த விஷயம் அப்படியே மூடி மறையுது. வருஷங்கள் ஓட ஆரம்பிக்குது. ஊர்மிளாவும் ரன்வீர் சிங் கிட்டேருந்து அளவுக்கு அதிகமான நகை, பணம், இடம் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறாங்க. கோடிக்கணக்கில் சொத்தை சேர்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த விஷயம் 30 தாண்ட பின்னாடி இப்போ எப்படி வெளிவந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதில் தான் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது. என்னென்னா இந்த பஞ்சாபி சிங் வீட்டில் இருக்கான். அப்போ என்ன பார்த்து ரன்வீர் சிங்குடைய மனைவி, அதாவது ஊர்மிளாவை தவிர்த்து ரன்வீர் சிங்க்கு முதல் தாரம் இருக்காங்க இல்லையா, முதல் மனைவி, அவங்க பஞ்சாபி சிங்கை எதிர்பாராத விதமாக பார்க்குறாங்க. பார்த்த உடனே அவங்க மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வருது. உடனே பஞ்சாபி சிங் அழைச்சி, இத்தனை வருஷமாக நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவனை தனியாக வச்சு சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்கள் அப்பா வந்து எங்கேயும் ஓடி போகல, உங்கள் அப்பாவை உன்னுடைய அம்மா, அண்ணங்க ரெண்டு பேர், அப்புறம் என் கணவர் அப்படின்னு மொத்தம் நாலு பேர் இருந்தால் ஒன்றா சேர்ந்து உங்கள் வீட்டுக்குள்ளே போச்சுட்டாங்க. காரணம் என்னென்னா உங்கள் அப்பா வந்து திட்டினார், உங்கள் அம்மாவை வந்து தட்டி கேட்டார், இந்த மாதிரி பழகக்கூடாது அப்படின்னு டார்ச்சர் பண்ணார். அதனால தான் உங்கள் அம்மா, உங்கள் அண்ணன் ரெண்டு பேர், என் புருஷன் அப்படின்னு நாலு பேரும் ஒன்றா சேர்ந்து அவரை கொண்டு வீட்டுக்குள்ளே போச்சுட்டாங்க. எனக்கு அது நல்லா தெரியும். அவங்க கொலை பண்ணுறத நான் என் கண்ணால் பார்த்தேன். எப்படின்னா எங்கள் அரண்மனையில் ஒரு பிரத்யேகமான அறை இருக்குது. அந்த அறையில் இருக்க ஜன்னல் வழியை பார்த்தோன்னா உங்களுடைய வீடு தெரியும். நீங்கள் இப்போ இருக்க வீடு வந்து உங்கள் வீடே கிடையாது. உங்கள் அம்மாவுக்கும் என் கணவருக்கும் இடைப்பட்ட உறவு என்னென்னு உனக்கு நல்லாவே தெரியும். உங்களுடைய சொத்து எல்லாமே இப்படி வந்துச்சுன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அந்த வீடு வந்து எங்களுடைய வீடு தான், முன்னாடி எங்கள் வீடாக இருந்துச்சு. ஆனால் என் கணவர் உங்கள் ஃபேமிலியை அங்கே தங்க வச்சார். நான் அந்த அறையிலேருந்து அன்னைக்கு பார்க்கும்போது அன்னைக்கு நைட்டு பார்த்தோன்னா என் புருஷன், உங்கள் அம்மா, உங்கள் அண்ணங்க ரெண்டு பேர் அப்படின்னு நாலு பேர் முன்னே சேர்ந்து உங்கள் அப்பாவை கொலை பண்ணி வீட்டுக்குள்ளே புதைச்சதை நான் பார்த்தேன். அப்போ நீ வந்து அங்கே கிடையாது, ஒருவேளை நீ தூங்கிட்டு இருக்கலாம். இதை பற்றி அவங்க யாரும் உனக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால தான் பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்க பெரும்பாலான சொத்தில் நிறைய சொத்துக்கள் வந்து உன்னுடைய அண்ணங்க ரெண்டு பேரில் இருக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த கொலைக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ரெண்டு பேரும் தான் உங்கள் அம்மாவுக்கு க்ளோஸ், நீ வந்து க்ளோஸ் கிடையாது. அதனால தான் நீ இவ்வளோ நிறைய படித்தும் கூட உனக்கு சொத்து வந்து கம்மியாக இருக்குது, பணம் வந்து கம்மியாக இருக்குது. உங்கள் அண்ணங்க ரெண்டு பேரும் படிக்கவே கிடையாது, ஆனால் அவங்கக்கிட்ட அதிக பணம் இருக்குது. அது எல்லாமே எப்படி வந்துச்சுன்னா என் புருஷன் கொடுத்தது, உன்னுடைய அம்மா கொடுத்தது. இதுதான் உண்மை. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. இப்போ நான் சொல்லிட்டேன், இதுக்கடுத்து என்ன பண்ணணுன்றதை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க.
அதை கேட்ட பஞ்சாபி சிங் குழம்பி போகிறான். இவங்க சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு அதை பற்றியே திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஃபைனலாக அவை ஒரு முடிவு கொடுறான். நம்ம அம்மாவுக்கும் ரன்வீர் சிங்க்கும் பழக்கம் இருக்குது, அவை மூலமாக வந்தது தான் இந்த சொத்து எல்லாமே, கண்டிப்பாக அவங்க சொல்கிறது உண்மையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவை ஃபைனலாக என்ன பண்ணுறான்னா டைரெக்டாக போலீஸ் கிட்ட போகிறான். இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து என்னுடைய அம்மாவும் அண்ணங்க ரெண்டு பேரும் முன்ன செஞ்சு கொலை பண்ணிட்டாங்க, கொலை பண்ணி வீட்டுக்குள்ளே புதைச்சிட்டாங்க அப்படின்னு அவன் கேஸ் கொடுக்குறான். ஆனால் போலீஸ்காரங்க அதை எடுத்துக்கல, அதனால் அவன் பார்த்திங்கன்னா டைரெக்டாக கலெக்டர்கிட்ட போகிறான். கலெக்டர்கிட்ட போயிட்டு அது எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறான். அதுக்கடுத்தான் நம்ம இந்த வீடியோவில் முன்னாடி பார்த்தா எல்லாம் நடக்குது, இந்த உண்மை எல்லாமே வெளிவருது. சுமார் 30 வருஷம் கழித்து இந்த உண்மை எல்லாமே வெளிவருது. அப்படி இந்த உண்மை வெளிவரும்போது ஊர்மிளாவுக்கு வயசு பார்த்திங்கன்னா 70. போலீஸ்காரங்க 70 வயசில் ஊர்மிளாவை கைது பண்ணுறாங்க. அவங்களுடைய மூத்த பசங்க ரெண்டு பேர்த்தையும் கைது பண்ணுறாங்க. 3 பேர்த்தையுமே கோர்ட்டில் ஆஜர் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் இந்த கேஸ் கோர்ட்டில் போயிட்டுருக்கு, இன்னும் தீர்ப்பு வந்து வழங்கப்படலை. ஸோ ஓவராலாக இந்த கேஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த கேஸ் பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கான்பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் அஜித். பை.